வீதி ஓரங்களில் இந்த மனித பிஞ்சுகள் வீசு எறியப்பட்டிருக்கும் காரணம் வாழ்க்கையில் வழிந்து பிறந்ததாலோ வறுமையின் கொடுமையாலோ பெற்றவர்களுக்கு பெருஞ்சுமை என கருதப்பட்ட ஜீவன்களோ எதுவாயினும் இவர்களும் நம்முடன் இந்த உலகத்தில் வாழ பிறந்து விட்டார்கள். இந்த பிஞ்சு மலர்களுக்கு அன்பு நீர் பார்க்கும் தோட்டம் எது? அதுதான் கருணை இல்லம். நம்ம உலகத்துக்கு ஒரு புதுமுக அறிமுகம் ஆயிருக்கு. கம், அது யாருன்னு பார்க்கலாம். அதோ தாயே, இந்த தோட்டத்தில் புதிதாக பூத்திருக்கும் இந்த ஊனமுற்ற மலருக்கு உனது கருணை ராஜ்யத்தில் இடம் கொடுமா? Oh,
முடிஞ்சு எல்லாரும் டிஃபனுக்கு போயாச்சு. மகாராணி கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களோ? ம், இந்த டிஃபன். யாரோ பெத்து உன்னை எங்க தலையில கட்டிட்டாங்க. நீ வந்து எங்க உயிரை வாங்குற. நானும் வந்து 2 வருஷமாச்சு. உன்னுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. பழக்கம் போல உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தின்னு தொலை. சனியனே, உன்ன எல்லாம் உனக்கு மதர் குடுக்கற செல்லம். அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், முடிஞ்சா வந்து சேரு. நீங்க ரெண்டு பேரும் கடைசியா அம்பட்ட வராவதிக்கு எப்ப போனீங்க? உங்க ரெண்டு பேரும் விவசாயம் இருக்கேன். எங்களுக்கு அப்படியெல்லாம் யாரோடய ஸ்நேகம் கிடையாது. என்ன மாதிரி நிச்சயமா இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, குழந்தை உங்களை மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள குறுகுறுங்க மனசாட்சி. எங்களுக்கு ஏன் உத்தரம்? நாங்க அசட்டு தரமா பெத்துக்கவும் மாட்டோம், அறிவு கட்ட தரமா கண்ட இடத்துல போடவும் மாட்டோம். இவ்வளவு அழகான குழந்தைய அனாதையா போடுறதுக்கு பெத்தவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? மனசுன்னு இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? தப்பான வழியில தாயானவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருதயத்தையே வைக்கிறது இல்ல போல் இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். இல்லனா நம்ம ஆசிரமத்துக்கு தினம் இப்படி 4 குழந்தைங்க வந்துகிட்டு இருக்குமா? அட போமா நீ. அவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருந்தாதானே பிரச்சனையே வரப்போகுது. பெத்தவளுக்கே பிடிக்காதனால தானே இப்படி நட ரோட்ல விட்டு போறாளுக. இதுகளை கட்டி மேய்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. ஐயோ, கோமணத்தை கேட்டுறானே. அம்மா திரும்பாது அப்படியே இரு. டேய் டேய், ஓடாதடா டேய், ஓடாதடா டேய். ஐயோ ஐயோ, ஓடாதடா. எவ்வளவு தூரம்டா நான் வரது? ஏய் இம்முனா முஞ்சி, நீ ஏன் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆமா, போய் பெருசான கழிக்க போறேன். மூட்டு வேலையை பாத்துட்டு இருப்பேன். இங்கே கடை அதே கோமணேஸ்வரா. அட்டெண்டன்ஸ் முடிஞ்ச உடனே விளையாடாம அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகணும். ஓகே தாமஸ்? எஸ் மிஸ். அனிதா? எஸ் மிஸ். பாத்திமா? எஸ் மிஸ். பீட்டர்? ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க. அதென்னடா ஜேசி பீட்டர்? ஜேசி என்னோட இனிஷியல். அதப்படி எல்லாரும் ஜீசஸோட பிள்ளைங்கன்னு மதர் சொன்னாங்க, அதனால என்னோட பேரு ஜீசஸ் கிரைஸ்ட் பீட்டர். சரிப்பா, இனிமே நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். உக்கார். சிறிய புஷ்பம், இந்த பேர் எனக்கு பிடிக்கல மிஸ். நீ வளர்ந்து பெரியவளானதும் பெரிய புஷ்பம்னு கூப்பிடுறேன். உக்கார். சைமன், எனக்கு வேற பேர் வைங்க. ஏ என்ன சைமன் சைமன் கூப்பிடாம களிமண்ணுன்னு கூப்பிடுறா? யாரு? தோ இவன்தான். நிறுத்து, அவதான் ஊமையாச்சு. எப்படி நான் சொல்லுவா? களிமண்ண பேசுற மாதிரி கையில பெசஞ்சு பெசஞ்சு காட்டாளே. அதெல்லாம் தப்பு. உன் பேர் என்ன? ஆ, லில்லி. உக்கார். ஜான்? மிஸ் கண்ணன் கண்ணப்பல்ல, ஏதாவது ஒரு பேர் வைங்க மிஸ். ஏன்பா? பேர்லயாவது கண் இருக்கட்டுமே. கர்த்தர் உனக்கு நிச்சயமா கண் கொடுப்பார். அவரை கேளு. நெக்ஸ்ட் ரோசி. ரோசி, ரோசி கூப்பிடுறேன் காதல் வேலை. உனக்கு தினமும் இதே வழக்கம் ஆயிடுச்சு. நீ வாயை திறந்து பிரசன்ட் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஆப்சன்ட் தான் போடுவேன். வர வர இந்த ரோசி செய்யற அட்டகாசம் பொறுக்க முடியல. கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளை இப்படியே விடக்கூடாது. துமிரு ஜாஸ்தியா போச்சு. மதர்ட்டு சொல்லி கொட்ட தடக்கலாம். வாங்க. எஸ் சாரி மதர், அந்த ரோசி எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாரும் அலட்சியப்படுத்துறா, யார் சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறா. கனிவோட கண்டிப்பு காட்டுங்க, அன்பால கட்டுப்படுத்துங்க. கனிவு காட்டினா அவ ஏத்துக்கிறதே இல்ல. அவ கூட நாள் பூரா அவஸ்தப்படுறது நாங்க தானே. இல்ல மதர், இந்த 300 குழந்தைங்களுக்கு இல்லாத ஒரு இடத்தை ரோசிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ரோசி பாத்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன். நீங்க போலாம். ஐ செட் யூ கேன் கோ. ரூபி, ஆயா தேவன பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. குட். உன்னுடைய சேவையை பத்தி ரொம்ப உயர்வா எழுதிருக்காங்க. லலிதா, குழந்தைங்களை பராமரிக்க என்னென்ன குணங்கள் வேணும்னு நினைக்கிறேன்? நல்ல மெய்ப்பனுக்கு 4 குணங்கள் வேணும்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. ஆடுகள் பசி எரிஞ்சு உணவளிக்க தெரியணும். நோயுற்ற காலத்துல உதவியா இருக்கணும். அது கொடுக்கற குரலை வச்சே அது தேவைகளை உணர தெரியணும். இந்த 4 குணங்களும் ஒரு நல்ல ஆயாவுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். வெரி குட். உன்னை பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா? மாதா, இருந்த உறவு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு அநாதனா? இதுக்கு மேல
என்னை எதுவுமே கேட்காதீங்க. எல்லாத்தையும் மறக்கத்தா நான் இந்த வேலையை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது இந்த வேலையை நீ தேடி வந்ததுக்கு காரணம்? இதுல ஒரு ஆத்ம திருப்தியும் அமைதியும் இருக்கு. இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு அமைதி தேட வேண்டிய அவசியம் உனக்கு என்னமா வந்தது? நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் மதா. இட்ஸ் ஓகே லலிதா. இந்த ரோஜா மலர்களை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? சின்ன வயசுல இத தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையே மாறி போனதுக்கு பிறகு இந்த அழகான மலருக்கு ஆயுள் ஒரு நாள் தானேன்னு வருத்தம் தோணுது. உயிரில்லாத இந்த மலர்களுக்காக உன் மனசுல இவ்வளவு இறக்கம் தோணுதுன்னா, உயிருள்ள இந்த ஆசிரம மலர்களுக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வ. இன்னிலிருந்து நீ வேலையில சேர்ந்துடலாம். தேங்க்யூ மதா. குட் மார்னிங் ரோசி. என் பேர் லலிதா. இன்னிலிருந்து நான் தான் கவனிச்சுக்க போற ஆயா. உனக்கு பேச தெரியாதா? சரி பரவாயில்ல, இந்தா சாக்லேட். சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடு. என்ன இது, தலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்படிதான் அலங்கோலமா இருக்கிறதா? இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை. அன்பால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எதையும் சாதிக்க முடியும், ஆனா இதை சாதிக்க முடியாது. மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போன, திரும்பி வந்து சாரிங்கறியா? என்ன விஷயம்? தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேக்குறதா மேனஸ்னு மத சொன்னாங்க, மன்னிச்சுக்குங்க. இனிமே நல்ல பையனா நடந்துக்கணும் என்ன? இதுதான் குழந்தை மனசு. அந்த மனசு இவகிட்ட இல்லாம போயிடாது. இதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா சரி.
சிடுமூஞ்சி சின்னம்மா, சீக்கிரமா சாப்பிடுமா. இப்படி கொலைப்பட்டியா கிடக்கிறத பார்த்தா என் வயிறு எரியுது. கொஞ்சம் குடிமா. ரோசி, நானும் உன்ன மாதிரி மனுஷிதா. எவ்வளவு நேரமா கெஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்காவது வேணும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? குட் கேர்ள், இப்பதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசா வந்தவ பொசிஷன் என்ன? ஒரே நாள் அப்ப கணக்கு தீந்துரும். உன் சம்பளத்தை வாங்கிக்க. நான் விரும்புற சம்பளம் இந்த பணம் இல்ல, ரோசியோட அன்புதா. அத வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அத வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்க? மதம் பிடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க? மதா, ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை. எதுக்கு? அவளை நான் வெளியே அழிச்சிட்டு போகணும. மாறுபட்ட சூழ்நிலை அவ மனசை மாத்தும் நினைக்கிறேன். பேசிடுவா.
ரோசி, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தேன். ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லு, நான் இப்பவே போயிடுறேன். ஆனா இப்படி நீ எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்கிய, அதான் எனக்கு சித்திரவதையா இருக்கு. ரோசி ப்ளீஸ் மா, கொஞ்சம் பேசு ப்ளீஸ். ரோசி உன்ன மாதிரி இவ்வளவு அழகா உன்னை படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரு. இல்லனா உன் மேல இவ்வளவு வன்பு காட்டுற என்ன நீ அலட்சப்படுத்துவியா? என்ன செய்ய போறோம் நாளைக்கு? நமக்கு ஒரு ஸ்வீட் குடுக்க போறாரு, அது ஆறுனு சொல்லுங்க. நம்ம சமயக்காரன் இல்ல, யாராவது மந்திரிகளா இருக்கும்? கிடையாது. ஃபாரின்ல இருந்து டொனேஷன் அனுப்புற யாராவது விஐபியா இருக்கும்? நோ. யாருன்னு சொல்லி தொலைய. ரஜினிகாந்த். ரஜினினா ஸ்வீட்ட நேரடியா கொடுக்க மாட்டாரு, இப்படி சைடுல போட்டு நம்மள எல்லாம் வாயால பிடிக்க சொல்வாரு. புடவையே வேண்டாம் மிஸ்டர், பேண்ட் ஜீன்ஸ் போட்டா அவருக்கு பிடிக்கும்னு. ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம். நாளைக்கு வராருல்ல? இங்கு வருகை தந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம் கருணை இல்லத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருணை இல்லத்து மதுரவர்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை, இப்போ ஒரு படி அரிசியோட விலை 4 ரூபாய் 5 ரூபாய். நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆகிறதுக்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒரு படி அரிசியோட விலை 50 ரூபாய் 60 ரூபாய் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்க்கிறதுக்கு, அதுல வாழ்றதுக்கு, நிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும். அதான் என்னுடைய ஆசை. இப்போது அவர்கள் உங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார். அங்கிள்,
கண்ணு தெரியாது, உங்களை தொட்டு பார்க்க அவன் ஆசைப்படுறான். கொஞ்சம் கை கொடுங்கள. ரொம்ப தேங்க்யூ அங்கிள். ரோசி, சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. இவ கொஞ்சம் மூடி டைப். அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் நான் நடிச்ச ஒரு படத்தை உங்களுக்கு எல்லாம் காட்ட ஏற்பாடு பண்ணிருக்கேன். படம் அன்னை ஒரு ஆலயம். நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் வரேங்க. மிஸ்டர் ரஜினி, இதை எடுத்துங்க. தேங்க்யூ. சரியா ஸ்வீட் பிடிக்கல, பரவாயில்ல, இந்த பூ வாங்கிக்கோமா. Thank you.
மனம் செய்த தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறே நீ இன்றி உந்தன் தன்னை துடிக்கிறாள் செத்த மனம் விட்டு பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது அன்னை வசம் உன்னை வைத்தேன் என்னை நம்புகிறார் அவரே ரஜினிகாந்த் பெரிய சினிமா நடிகர் அவரை நான் இப்பவே பார்க்கணுமே இப்பவே வா ஐயோ அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு பாக்குறது ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் ஆயா ஆமா நீ அவரை பார்க்கணுங்கற அவங்க கொடுத்த ஸ்வீட்டையும் கீழே துப்பிட்ட அவங்க கொடுத்த பூவையும் கீழே போட்டுட்ட பாவம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களா இது அப்பவே உனக்கு தெரியலையா
அவர் இவ்வளவு நல்லவர்னு அப்ப நான் நினைக்கலையே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? குட்டியானைய அதோட அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தேன். எனக்கு அழுகையே வந்துருச்சாயா? அவரை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அது தப்பு இல்லையா? அதனால நான் அவரை பார்த்து சாரி கேட்கணுமே. கவலைப்படாத, மதர் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நோ, நான் அவர்கிட்ட இப்பவே மனு கேட்கணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது எழுதணும். லெட்டர் தானே? என்ன பாக்க இதை பாருங்க, ரசிகர் மண்டலத்துல யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னா, ஃபேன்ஸ் யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு கிட்ட கொடுக்கணும். ஓகே, அவங்க டிசைன் பண்ண கூடாது. ஓகே சார். அப்புறம் கருணை இல்லத்துல இருந்து நீங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணதுக்காக மதர் தேங்க்ஸ் லெட்டர் எழுதியிருக்காங்க. அத்தோட ரோசியின் ஒரு குழந்தை உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கா, நீங்க பதில் லெட்டர் எழுதணும்னு மதர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அங்கிளுக்கு, நீங்க கொடுத்த ஸ்வீட்டு பூ எல்லாம் நான் கீழே வீசி உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். ரஜினி அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவங்க. குட்டி யானைய காப்பாத்தி அதை அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு லெட்டர் எழுதுங்க அங்கிள், பிளீஸ். அன்புள்ள ரோசி. பதில் எழுதுமா? பேட் பிளீஸ். அன்னைக்கு கொடுத்ததே போதும், இன்னொன்னு குடுக்கறேன், கிட்ட வாய. இத பாத்தீங்களா, ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. நிஜமாவே ரஜினி அங்கிள் தான் எழுதிருக்காங்க, வேணா பாருங்களா. அதிர்கட்டும், நிஜமாவே நீதான் பேசுறியா? அதுல என்ன சந்தேகம்? உனக்கு பேச கூட தெரியுமா? நான் அவசியமா பேச மாட்டேன். டேடி, உண்மையா ரோசி தான் பேசுறாளா? காட் ப்ராமிஸ், அவ தான் பேசுறா. எனக்கு கண்ணு தெரியலன்னு இன்னைக்கு தாண்டா வருத்தமா இருக்கு. ஏ, ரோசி பேசுறது என்னால பார்க்க முடியலையே. அவளே பேசிட்டா உனக்கும் பேச வந்துடும், கவலைப்படாத. கப்புல கவுந்து போச்சு, கையெடு. ரோசி பேசுனது காரணம் ஜீசஸ் தான். இல்ல, ரஜினி அங்கிள். பாம்பேக்கு போறேன், பாம்பேக்கு போயிட்டு வந்ததும் நிச்சயமா உன்னை வந்து பாக்குறேன்.
ஐயோ பந்து விழுந்துருச்சே. என்ன பண்றது? ஐயோ ஒண்ணுமே புரியலையே, இப்ப என்ன செய்ய? என்னப்பா பந்து இவ்வளவுதானா? நான் எடுத்துறேன். இது கைக்கு வராத கேஸ். நான் கார்கள் வைப்பதே. இப்ப என்ன பண்றது? தோட்டக்காரன் மம்முட்டிய வாங்கி வெட்டி எடுக்க வேண்டியதானே? ஐயோ மதுரைக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாங்க. யாராவது யோசனை சொல்லுங்களா? ஓமா மாதிரி நிக்கிற ஓமா, நீ ஏதாவது சொல்ல. ஒரு குழந்தை நம்ம வீட்லயா? ஆமாங்க, வாஸ்து தான் மாசம். அது அவளை கேட்டு தாங்க சொல்லணும். ரைட்டு, தேங்க்யூ சார். ஆ, அப்புறம் என்ன விஷயங்க? ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணுறோம். நான் ஆக்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என் கூட ஆக்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் ட்ரபிள் பண்ணலையே? நோனோ, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதில் பங்கெடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்பங்க? ஓகே சார், ஓகே ஓகே, நான் தயாராகிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆயா நீங்க இருங்க, மதுரை பார்க்கணும். ப்ளீஸ் சிட் டவுன். ஸ்டெல்லா. குட் மார்னிங் மதர். குட் மார்னிங். தேங்க்யூ. காட் பிளஸ் மை சைல்டு. லாரன்ஸ், ப்ளீஸ் டவுன். உன் திருமண செய்தி லெட்டர்ல படிச்சு சந்தோஷப்பட்டேன். எப்பமா அமெரிக்கால இருந்து வந்தேன்? நேத்து காலைல தான் மதர். மறக்காம என்ன பார்க்க வந்திருக்கியே மதர். என்னை எடுத்து வளர்த்து எனக்கு வாழ்வு கொடுத்த உங்களை எப்படி மதர் மறக்க முடியும்? என் எதிர்காலமே இருண்டு போயிடுமோன்னு நான் கலங்கி போயிருந்த நேரத்தில் நான் அமெரிக்கா போக எனக்கு பாஸ்போர்ட் வாங்கித்தர நீங்கள் வாதாடுனீங்களே. பிறந்த ஊர் தேதி பெற்றவங்க பேர் இல்லாத பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க சட்டத்தில் இடம் இல்லை. காரணம்? இல்லீகல் சைல்டு. தட் மீன்ஸ் தவறான வழியில் பிறந்தவ, அப்படித்தானே? அதனால தான் அநாத ஆசிரமங்களில் போட்டு போகிறாங்க. தவறான வழியில் பிறந்ததுக்காக குழந்தைங்களை குத்தம் சொல்லாதீங்க. அவங்கள தவறான வழியில் பெற்றதுக்காக பெற்றவங்களை குத்தம் சொல்லுங்க சார். எப்படி இருந்தாலும் இல்லீகல் சைல்டு தானே. யூசி, இந்த உலகத்தில் எது லீகல் சைல்டு எது இல்லீகல் சைல்டுன்னு உண்மையை சொல்லக்கூடியது பெத்த தாய் மட்டும்தான். நீங்களோ சட்டமோ இல்லை. படைக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைங்க தானே, எல்லா விதமும் சொல்லுது. அப்படி பார்த்தா என் ஸ்டெல்லாவுடைய ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட், பிறந்த ஒரு ஜெருசலேம், பர்த் சர்டிஃபிகேட் மெர்சி ஹோம்லேருந்து நான் தரேன். இன்னும் வேணும்னா இவளை நான் சட்ட ரீதியாக தத்தெடுத்ததுக்கு ஆதாரம். சார், இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் உங்கள் பதவி வச்சாவது உங்களால் நான் உதவி செய்யலாம் இல்லையா? ப்ளீஸ் சார், ஸ்டெல்லாவுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒரு பேர குழந்தையோட வந்திருந்தா இந்த தாய் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பா. நான் குழந்தை பெற்றுக்க விரும்புகிறேன் மதர். ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்? அனாதையாக இருந்த என்ன நீங்கள் வாழ வச்ச மாதிரி இந்த இல்லத்தில் இருந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக மாற விரும்புகிறேன் மதர். இந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க நான் தீர்மானிச்சிருக்கேன். இதுக்கு என் கணவரும் சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸ்டெல்லா. இந்த ஆசிரமத்தில் எந்த குழந்தைய வேணாலும் நீ தத்தெடுத்துக்கலாம். ப்ளீஸ் கம்.
Hello. How are you? Fine. Come. Mother, இந்த குழந்தையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Sorry, Stella. இவளை உன்னோட அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மதர் போன் வந்திருக்கு. Stella, இந்த குழந்தையை தவிர வேற எந்த குழந்தை வேணாலும் கேளு. யாரை பிடிக்கிறதோ கூட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. ரோசி, நீ இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ அம் பீட்டர், பீட்டர் ஜேசி. ஹவ் டு யூ டூ? ஃபைன். யூ ஆர் ஃப்ரம் அமெரிக்கா? குட். காலையில தான சாப்பிட்டேன் வெள்ளரிக்கா. உண்மையிலேயே உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் தாராளமா அனுப்புங்க. ரோசி, அவங்களோட எதுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்க? ஒரு ஏழை குழந்தைய நல்ல எதிர்காலம் தேடி வரும்போது அதுக்கு தடையா நிக்கிறது எந்த வகையில நியாயம்? நீ அனுப்புன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? அதுக்கு நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுறது அந்த குழந்தைக்கு நீங்க செய்யற துரோகம்னு சொல்றியா? இட்ஸ் ஆல் ரைட். நீ என்ன நினைச்சாலும் சரி, ரோசியை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப நான் தயாரா இல்ல. பீட்டர், எங்க கூட நீ அமெரிக்கா வரியா? அமெரிக்கா எப்படி இருக்கும்? இதை விட ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம் போனோம். எப்படி போனோம்? இப்படியே போனோம். இப்படியே கையை தூக்கிட்டு போனா கை வலிக்காது? யூ சிலி பாய். மதர், பீட்டர எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் சாய்ஸ். ஆனா பயப்படு, சுட்டி ஜாகிரதையா பாத்துக்கணும். அம்மா, இவனை நீ எப்போ அமெரிக்கா அழைச்சிட்டு போறே? நாங்க ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கோம். இவனுக்கு பாஸ்போர்ட் எடுக்க டைம் ஆகும்ல, அடுத்த மாசம் அழைச்சிட்டு போறேன். ஓகே, அதுக்குள்ள நான் ஆசிரமத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். மத, கார்ல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன், யாரையாவது அனுப்பி. லலிதா, குழந்தைங்களுக்காக ஏதோ இதோ கொஞ்சம் நில்லுமா? நீ லலிதா இல்ல, இங்க இருக்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னதான் மனுஷன் தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்சாலும் தெய்வம் ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சீதா நேர்சிங் ஹோம்ல உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த போது நான் அங்க ஆயாவா இருந்தேன். அது தவறிடுச்சு. இல்லம்மா, அந்த குழந்தை சாகல. உங்க அப்பா அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்து கருவிலேயே அப்பனை முழுகிட்டு ஊனத்தோட பிறந்த இந்த குழந்தைய நீ வளப்பையோ யாருக்காவது கொடுப்பையோ என்ன பண்ணுவியோ உன் இஷ்டம். இந்த பணம். அந்த குழந்தைய வளர்க்க என்னால முடியல. இதே ஆசிரம வாசலில் குழந்தைய கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதே ஆசிரமத்துல ஒன்னையும் பாக்குறேன். என்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு போறீங்கன்னு தெரியுமா? 77 ஜனவரி 26. பீட்டர் செலக்ட் பண்ணிருக்கா. ஹேஸ் எ லக்கி பாய். எஸ் மதர். மதர், 77 ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி காலையில் இங்க ஒரு பெண் குழந்தை வந்து சேர்ந்திருக்கா. அவ இன்னும் இங்க தான் இருக்கா? இல்ல வளர்க்கிறதுக்கு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்க? சொல்லுங்க மதர், பிளீஸ். அவளை பத்தி தெரிஞ்சுக்க நீயே இப்படி பத்தட்டு படுற காரணம் இருக்கு. முதல்ல சொல்லுங்க மதர். அவ வேற யாரும் இல்ல, உன் பொறுப்புல இருக்கிற ரோசி தான். ரோசி, ha 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 ha.
அப்புறம் அங்கு எனக்கு உங்களை தவிர வேற யாருமே பிடிக்கல அங்கு. ஏன்? எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்னை அங்க விட்டுட்டு போயிட்டாங்களா. என்ன பெத்த அம்மாவுக்கே என்ன பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி அங்கு என்ன பிடிக்கும். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் பேசறது இல்ல. அது சரி, என்ன மட்டும் உனக்கு பிடிக்க காரணம்? உங்க அம்மாவும் யானை மிதிச்சு செத்துட்டாங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி அம்மா இல்ல. அதான் யானை மிதிச்சு செத்துட்டாங்களா? ஓ ஓ, ஆமா ஆமா. அப்புறம் அந்த குட்டி யானை கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருந்தீங்க. இல்லனா அது பண்ண தொண்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அது அம்மா கிட்ட சேர்த்திருப்பீங்களா? அது மாதிரி உன்னையும் உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுவா? வேண்டாம் அங்கு. ஏமா? அந்த அம்மா என்ன பெத்ததுமே குட்டி யானை விட்டுட்டு ஓடல. ஆனா எங்க அம்மா என்ன பெத்ததுமே அனாதையா விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன வேண்டாம் தூக்கி இருந்தவங்கிட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன். I hate my mother. நான் போக மாட்டேன். சரி வாழ போய் வாழ போய் வாழ போய் வாழ போய் நல்லா போனில. சரி அம்மா கிட்ட போக மாட்டியா? வேண்டாம் விடுமா, வேண்டாம் வேண்டாம், போ. அங்கு என் ஆசை என்ன தெரியுமா? எப்பவுமே உங்களை பாத்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னா எங்க அம்மாவை நான் பார்க்கவே கூடாது. பார்த்தாலும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். கவலைப்படாதேம்மா, உனக்கு என்ன எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப ஒரு போன் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி அப்ப நான் வரட்டா? இது அன்னைக்கு நான் கொடுத்த புக்கு தானே? இது என்ன காஞ்சி போய் கிடக்க? இத தூக்கி எரிஞ்சு விடுற, நாளைக்கு புதுசா கொண்டு வந்து கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கட்டும். சரி சரி எடுத்துக்கோங்க. வேண்டாம். கண்ணில் காட்டிட்டு கை கெட்டாத தூரத்துல வச்சிருக்கிய, இது என்ன நியாயம்? நீ மட்டும் உன் குழந்தையோட இருக்கும்போது என்ன மட்டும் என் குழந்தையோட சேர விடாம செஞ்சிட்டிய, இதுல உனக்கு என்னம்மா ஆனந்தம்? என் மக ரோசி என்ன ஜென்ம விரோதியா நினைக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்ச? எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமை இந்த உலகத்துல எந்த தாய்க்குமே ஏற்படக்கூடாது. மத ஏற்படவே கூடாது. ரோசி உன் குழந்தையா? ஆமா மத, இந்த உண்மை எனக்கு இன்னைக்குதான் தெரியும். மத, அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருந்திருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்ப ஓட்டவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில சாகாம செத்துக்கிட்டு இருக்க. காரணம், ரோசி தன்னை பெத்த தாய அடியோட இருக்கிறா, அதானே? ஆமா மத, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். ரோசி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. அவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்ப மாத்துக்க. தாயும் மகளுமா இருந்தோம், இப்படி தனித்தனியா அனாதைகளா நிக்கிறோம். இந்த தலையெழுத்த மாத்துக்க. எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க மத. குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ எப்படிமா அதை பிரிஞ்ச? சொல்றேன் மத, சொன்னாத்தா நான் நிரபராதிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான் என்ன வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு
நீங்க ரோசிக்கு எடுத்து சொல்ல முடியும். மதா, நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவ. என் வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற விபத்துல நானும் சிக்கினேன். ஆமா மதா, எங்க பண்ணையில வேலை செஞ்ச ஒரு நல்லவரை நான் காதலிச்சேன். பனி விழும் புல்வெளியில் தினம் தினம் பொன் பொழுதில் நானும் கம்பந்தான் கொஞ்சும் போது கொஞ்சம் இன்பம் போல் வேறு ஏது தேவதேவி என்னோடுதான் உன்னை நினைத்து என்ன யோசனை? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே ராஜு? எங்க அப்பாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஆச்சா போச்சாம் பாரு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு காலைல விழுந்தா அடுத்த நிமிஷமே மனசு மாறிடுவாரு. நன்றி கெட்டத்தனமா நடந்துகிட்டுமோன்னு மனசாட்சி உறுத்துது. இத பாருங்க, ஒரு பொண்ணோட விருப்பப்படி அப்பா அம்மா அக்கா தங்கங்களை அடைய முடியாது. அவ விரும்பியபடி கணவன் அடைய முடியும். அதத்தான் நான் செஞ்சிருக்கேன். அது தப்புன்னு எனக்கு தோணல. லலிதா ராஜு, இன்னைக்கு நமக்கு முதல் இரவு, மிச்சத்தை காலையில பேசிக்குவோம்.
லலிதா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாம செஞ்சது தப்புதான் என் மனசாட்சி சொல்லுது. நான் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவங்க சமூகத்தோட உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். மன்னிச்சிருங்க, லலிதா தான் சொல்லிச்சு தாலி கட்டிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா எங்க அப்பா அம்மா நிச்சயம் மன்னிச்சிருவாங்க. அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நான் இந்த காரியத்தை செஞ்சாலும் என் மனசாட்சி உரிச்சுக்கிட்டதான் இருக்குது. உங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கத்தான் அவளுக்கே தெரியாம நான் இங்க வந்திருக்கிறேன். ஓஹோ, அவ கொடுத்த துணிச்சலோ? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருப்பேன்டா. என்னங்க, நடந்தது நடந்து போச்சு. அவரை உள்ள கூப்பிடுங்க, லலிதாவை அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ராஜு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்ட. உன்னை நான் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். லலிதாவையோ என் கணவரோட வாழ்ந்த ஒரு நாள் வாழ்க்கை எனக்குள்ள உயிர் பெற ஆரம்பிச்சிடுச்சு. அத கருவிலேயே அழிக்க என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க, வற்புறுத்தினாங்க. நான் மறுத்த ஊர் மான அவமானத்துக்கு பயந்து இந்த ஊர்ல ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தாங்க. பிரசவத்துல நான் மயக்கம் ஆயிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ குழந்தைய காணோம் எங்கன்னு கேட்டேன். அது செத்து பொறுத்திருச்சது எங்க அப்பா சொன்னாரு. கொஞ்ச காலம் கடந்து என்ன புது வாழ்க்கைக்கு திருப்ப என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியேறினேன். என் குழந்தைய எழுந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்காகத்தான் குழந்தைங்களை வளர்க்கறதுலயே என் காலத்தை கழிக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் இங்க வந்து சேர்ந்தேன். ஆனா விதி என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. மத, இப்ப சொல்லுங்க, ரோசி சொன்ன மாதிரி நான் இதயம் இல்லாதவளா, இறக்கம் இல்லாதவளா சொல்லுங்க மத. இல்ல லலிதா, இதெல்லாம் ரோசிக்கு எடுத்து சொல்லி என்ன அம்மானு கூப்பிட சொல்லுங்க மதர், பிளீஸ். சாரி லலிதா, ரோசிக்கு அம்மாவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அவ உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? முதல்ல உன் மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல போறது கேளு. ரோசி இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து 5 வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் மயங்கி விழுந்தா. உடலாம் நீளம் பூத்து போச்சு. டாக்டர் கூப்பிட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஹிருதய நோயாளின்னு. ஆமாமா, ஹிருதயத்தில் உள்ள 4 வால்வுக்குள்ள பொண்ணுலதான் அவ உயிர் ஓடிட்டு இருக்கு. அவ அதே நாள் வாழமாட்டான்னு
அவளை சோதிச்சு பார்த்த டாக்டருங்க சொல்லிட்டாங்க. கர்த்தர் அருளாலே 8 வயசு நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ, என்னைக்கு அந்த அழகான மலர் மண்ணுல உதிருமோ அந்த மாதாவுக்கு தான் தெரியும். மதர், ஒண்ணு அவ பிறந்தப்பவே நான் செத்துருக்கணும், இல்ல நான் பாக்குறதுக்கு முன்னாலேயே அவன் செத்துருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாம எங்களை இப்படிப்பட்ட நிலையில நிறுத்தித்தாரே கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? உன் மனசு தேத்திக்க ரோசி, உன் குழந்தையே இல்லைன்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வா. நீதான் தாயின்னு தெரிஞ்சா தன் தாய் அடியோட வெறுக்கிற அந்த பிஞ்சு மனசு நிச்சயமா அதை தாங்கிக்காது. இந்த உண்மையை நீ மறைச்சுதான் ஆகணும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க மதர், ஆனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? லலிதா, நீ ரோசியை 10 மாசம் உன் வயிற்றுல சுமந்திருக்கலாம், ஆனா அவளை 8 வருஷம் ஏன் இதயத்துல சுமந்திருக்கேன்? அவளுடைய இந்த நிலைமை எனக்கு என்ன துன்பத்தை கொடுத்துருக்க முடியும்னு நீ யோசிச்சு பாத்தியம்மா? நீ இந்த ஆசிரமத்துல வந்து சேர்ந்தப்போ ஒரு அழகான மலரை பார்த்து இந்த மலருக்கு ஒரு நாள் தானே ஆயுள்னு என் மனசுல அனுதாபம் தோணுதுன்னு சொன்னேன். உடனே நான் உனக்கு வேலை தர காரணம், ரோசியும் அந்த மலர் மாதிரி அல்பாயசில போறவளாச்சே, இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாக்க உன்னாலதான் முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அவ முடிவுக்கு நீயே காரணமா இருக்க போறியா? ஸ்டெல்லா அவளை அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னப்போ இந்த நிலையில இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி அனுப்புறதுன்னு தான் நான் மறுத்தேன். நான் அவளுக்கு துரோகம் செய்யறதா நீ குற்றம் சாட்டினேன். நான் அவளை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மறுத்தேன், நீ அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப துடிக்கிறேன். நான் உரிமை கொண்டாட மாட்டேன். அவ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும். சத்தியமா நான் அவ தாயின் அவங்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு ஆயாவே இருந்துடுறேன். உன் மனசுல இருக்கிற பாரத்தை கர்த்தர் காலடியில் இறக்கி வச்சுட்டு அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். இவ்வளவு அழகா படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரு, இல்லனா உன் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என்ன நீ அலட்சியப்படுத்துவியா? எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ. கருணையிலத்தில் ஆயாதானே? என்ன விஷயம், என்ன விஷயம் சொல்லுங்க. ரோசிக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அவளுக்கு என்ன? அவ ஒரு ஹிருதய நோயாளி. இஸ் இட்? எந்த நிமிஷமும் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்ச என் மக ரோசிய கடவுளை கிட்டது பிரிக்காம இருக்கணும், அதுக்காகத்தான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்த. ரோசி உங்க குழந்தையா? ஆமா. அப்போ அவ ஏன் அனாதாசிரமத்தில் இருக்கணும்? விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. சார்,
என் மக உயிரை காப்பாத்த நீங்க தான் உதவி செய்யணும் சார். உங்களை தவிர வேற வழியே இல்ல. என் மகளை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செஞ்சு அதை கடன் அடைச்சிடுறேன். பிளீஸ் சார், என் மகளை காப்பாத்துங்க. என் அன்புக்கு பாத்திரமானவங்கல்ல ரோசியும் ஒருத்தி. அவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. டாக்டர் சரியன் இருக்காரா? ரஜினி சாயங்காலம் வந்து பார்க்குறேன் சொல்லுங்க. ஓகே. டாக்டர் சரியன் சொல்லு என்னுடைய நண்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்தியா. அவரை அழைச்சிக்கிட்டு சாயங்காலம் உங்களை பார்க்க வர்றேன். ஒன்றும் கொலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கா, எல்லாம் சரியாக போயிடும். என் ஷூட்டிங் நேரமாச்சு, உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன். ஓகே நாராயண். சார், நான் தான் அவளோட அம்மான்னு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. நீங்கள் சொல்லாமல் இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வரேன். ரோஸ் எப்படி இருக்கா? இவ்வளவு பலகீனமான இதயத்தோட இந்த குழந்தை இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ தெய்வ செயல் தான் சொல்லணும். இந்த நிலைமையில அந்த குழந்தையை காப்பாத்துறது இம்பாசிபிள். அதோட முடிவு அடுத்த நிமிஷமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரே அட்வைஸ், அதுக்கு அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். அதோட லைஃப் வந்து ஒரே சீராகவே இருந்தா நல்லா இருக்கும். நீங்க காலையில் உட்காருங்க. வந்து எப்படி ஆறு சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் வரேன். போகலாம். ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்தா ஏன் ரோசைக்கு இந்த நிலை வந்திருக்காது? ஆராதனை தானே அலட்சியமா விட்டுட்டீங்க. இந்த ரோசை இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க. அது எனக்கு நிமிஷம் என் கூடவா? Look at this. அவ நோயாளி ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டாக்டருங்க அவளை பார்த்திருக்காங்கன்னு இதை பார்த்தா உனக்கு புரியும். அவளை நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலே தவிர எத்தனை ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இவளுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெத்த தாயங்களை விட குழந்தைங்களை பேணி காக்குறவங்க இந்த கருணை இல்லத்து தாயங்க தாங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு தான் காட்டினேன். பெத்த குழந்தைய இழந்துட போறோமேங்கிற ஏக்கத்துல என் புத்தி பேசலிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல மாதர். தாய் பாசத்துக்கு தடை போடுற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பாசமே பெத்த குழந்தைக்கு பாச கயிறா மாறிடுமோன்னு தாமா பயப்படுறேன். புண்ண நீயே கட்டுப்படுத்திக்கிறதாமா நீ அவளுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுக்கு மேல ரோசி, என்னம்மா இது இப்படி ஜம்ப் பண்ணா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன ஐயா உனக்கு என்ன சின்னக்கு? எனக்கு ரோசி, எனக்கு வர வர என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு புரிய மாட்டேங்குதுமா. காரணம் இல்லாத பயம் உண்டு, என்ன ஆட்டி படிக்குது. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு சரியான டாக்டர் நீதா. எனக்கு தேவையான மருந்து உன்கிட்டதான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லாயா? இனிமே என்ன ஆயான்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடு, அது போதும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்ற ரோசி? I hate my mother. அந்த பேரை சொல்லி உன்னை நான் கூப்பிட மாட்டேன்.
எனக்கு கையும் காலும் நொண்டி இருக்கிறதுனாலதான் எங்க அம்மா என்ன பிடிக்கலன்னு சொல்லி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. இல்லம்மா, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க லலிதா, லலிதா நீ ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு வந்திருக்க போல இருக்கு, அது பொங்கி வழிஞ்சி அடுப்பையே அணைக்கி பார்த்தது. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். நீ போய் அதை கவனி, போம்மா. மதர், ஆயா ரொம்ப நல்லவங்க தான், இருந்தாலும் எங்க அம்மா பத்தி பேச பேச வெறுப்பேத்துறாங்க. எங்க அம்மா பத்தி பேச வேண்டாம் சொல்லுங்க மதர். ஓகேம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ மதர். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு. அமெரிக்காவுக்கு போறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? துப்பு. பீட்டர், ராத்திரி பகலா உன்னை கவனிச்ச, எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா. மறக்க மாட்டேன். பீட்டர், அமெரிக்கா இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறேன்? உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன், அதை படிச்சு பார்த்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஒரு பெரிய மேதையே இழக்க போகுது. எதுக்கும் பொம்மைய செக் அப் பண்ணி அனுப்பு, என்ன பார்த்த உடனே ரெண்டு கண்ணியும் மூடிய போகுது. உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு நீ சொல்லு ரோசி. எனக்கு ஒரு பெண் வாங்கி அனுப்புறியா? நான் ரஜினியை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். சைமன், உனக்கு என்ன வேணும் சைமன்? ஒரு மே மாத சொல்லி அங்கிருந்து அனுப்பு. அது இங்கே கிடைக்குமே. உள்ளூர் மாதா நம்ம சொன்ன குறைகளை கால வாங்கிக்க மாட்டேங்கிறா. அங்கிருந்து வர மாதாவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். ஜான், உனக்கு என்ன வேணும்? செத்து போவங்க கண்ணு கடிச்சா ரெண்டு வாங்கி அனுப்புறியா? எதுக்கு? அத கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வச்சா கண்ணு தெரியும் டீச்சர் சொன்னாங்க. அதை எனக்கு வச்சா உங்களை எல்லாம் பாக்கலாம்ல. உனக்கு என்ன வேணும்? பாபா. பாயா? பாபா. ஓ, மௌத்தா இருக்கனா? சிறிய புஷ்பம், உனக்கு என்ன வேணும்? நல்லா கேக்குற மாதிரி ரெண்டு காது வாங்கி அனுப்பு. அனுப்புறேன். அது சரி பீட்டர், நீ அமெரிக்கா போனதும் முதல் வேலை என்ன செய்வ? முதல்ல ரீகனை பார்ப்பேன், நாயகரை குளிப்பேன், டிஸ்டிலாண்ட சுத்தி பார்ப்பேன். ருசி, நீ வரியா? ஐயோ, நான் வரமாட்டேன்ப்பா. ஏன்? அங்க ஜனாதிபதி ரீகன் இருப்பாரு, டிஸ்டிலாண்ட் இருக்கும், நயாகரே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என் ரஜினி அங்கே இருக்க மாட்டாரு, நான் வரமாட்டேன். வரமாட்டேன், இல்ல அமெரிக்காவுக்கு வரமாட்டேன்,
எங்கதான் இருப்ப? உங்க கூட நான் அமெரிக்காக்கு வரல. பீட்டர், அவங்க புள்ள மாதிரி பாத்துக்குவாங்க. பாப்பா முடியாது, நான் அவங்க கிட்ட வரமாட்டேன், இங்கதான் இருப்ப. பீட்டர், நீ நல்ல பையன்ல, பிடிவாதம் பண்ணக்கூடாது. பாப்பா நான் வரமாட்டேன், இங்கதான் இருப்ப, உங்க கூட வரமாட்டேன். டோன் வரி செல்லா,